ஃபேம் வெல்கம் டு டிவிஎல் டைனி ஸ்டெப். நீங்கள் நம்ம சேனல் புதுசுனா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க அந்த பெல் ஐக்கானை டேப் பண்ணி விடுங்க. இந்த வீடியோ எது பற்றினா ஃபிஷ் ஸ்பா பற்றி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் தான் நான் கொண்டு வந்திருக்கேன். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா இது வந்து எங்கள் வீட்டில் வளர்க்குற ஃபிஷ் டேங்க்கு. இதில் வந்து ஜஸ்ட் நான் வந்து ஃபிங்கர் விடுறப்போ அது வந்து அந்த ஃபிங்கரை வந்து என்ன பண்ணுறது நிப்பிள் பண்ணிகிட்டே இருந்துச்சு. அப்போ தான் இது எதனால இது வருது, எதனால இது வந்து கடிக்குது, இது என்ன ஆக்சுவலி என்ன தான் பண்ண ட்ரை பண்ணுது அப்படிங்கிறப்போ பார்க்குறப்ப தான் ஒரு ரெண்டு மூணு விஷயத்த வந்து நான் வந்து ஸ்டடி பண்ணேன். அந்த ரெண்டு மூணு விஷயத்தை தான் உங்கள் கூட நான் ஷேர் பண்ண போகிறேன். அது என்னன்னு நான் சொல்கிறேன். ஆக்சுவலி வந்துட்டு ஃபிஷ் ஸ்பா அப்படிங்கிற ஒரு விஷயம்லாம் நடந்துகிட்டு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. நிறைய மாலெல்லாம் போனீங்கன்னா இது வந்து அவைலபிளாக இருக்குதுன்னு சொன்னாங்க. ஆக்சுவலி அந்த ஃபிஷ் ஸ்பா பண்ணுற ஃபிஷ்ஷோட பேர் வந்து காரா ரூஃபா அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு இன்னொரு பேர் பார்த்தீங்கன்னா டாக்டர் ஃபிஷ்ஷுன்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலி வந்து அந்த ஃபிஷ் வந்து என்ன பண்ணுன்னா கடிக்காதுங்களாம், அது ஜஸ்ட் வந்து நிப்பிள் தான் பண்ணுவான். நிப்பிள் அப்படிங்கிறது என்னென்னா அது வந்து ஒருமே என்ன சொல்லுவாங்கன்னா அது கொத்தி கொத்தி சாப்பிட்றதுன்றது தான் நிப்பிள் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுதான் அதோடைய வந்து ஸ்பெஷல் குவாலிட்டியாக இருக்குது. அதே மாதிரி இது வந்து அந்த ஃபிஷ் வந்து அது மாதிரி நிப்பிள் பண்ணுறப்போ நம்மளோட கையில் இருக்கிற அந்த டெட் செல்ஸ் எல்லாம் என்ன ஆகுதுன்னா ரிமூவ் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. அதேமாதிரி பிளட் ஃப்ளோவும் ரொம்ப இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குன்றாங்க. அப்புறமேட்டுக்கா நம்மளோட ஃபூத்தில் வந்து நம்ம அது கொத்தி கொத்தி பண்ணுறதால நம்ம காலோட இடமும் சரி கை நம்ம விட்டாலும் அது ரொம்ப ஸ்மூத்தாகவும் ரொம்ப சாஃப்டாக ஆகும் அப்படிங்கிறது வந்து ரிசர்ச்சில் ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா நம்மளோட அக்கும் பஞ்சர் பாயிண்ட் எல்லாம் வந்து அது ஸ்டிமுலேட் பண்ணுது அப்படிங்கிறது யூஸ் சொன்னாங்க. நெக்ஸ்ட் ஒன் பார்த்தா இது வந்து பாடியை வந்து ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு இது பெஸ்ட்டு மெத்தடாக இந்த ஃபிஷ்ஷை வந்து யூஸ் பண்ணுறாங்க. அதே மாதிரி நம்மளோட ஸ்ட்ரெஸ் லெவலை கம்மி பண்ணுறதுக்கும் இந்த ஃபிஷ் ஸ்பா வந்து ஹெல்ப் ஆகுதுன்றது சொல்கிறாங்க. அது டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃபிஷ் டேங்கில் வந்துட்டு இப்போ நம்ம வந்து கை விடணும், அடுத்தது இந்த ரெண்டு மூணு பேர் கை விடுறப்போ ஆல்ரெடி ப்ரீவியஸாக ஒருத்தருக்கு கையில் அடிபட்டிருக்கு இல்லை கையில் ஏதாவது இன்ஃபெக்ஷன் ஆகிருந்துச்சு அப்படின்னா அது வந்து ஈஸியாக இன்னொருத்தவங்களுக்கு ஸ்ப்ரெட் ஆகிறதுக்கு சான்சஸ் அதிகமாக இருக்குன்னாங்க. இதில் இதை வந்து எப்படி நம்ம கண்ட்ரோல் பண்ணால் வாட்டரை கண்டிப்பாக சேஞ்ச் பண்ணணும். ஒருத்தர் ஒரு மாதிரி யூஸ் பண்ணிட்டாங்க, அடுத்தது இன்னொருத்தங்க யூஸ் பண்ணுறப்ப வாட்டரை சேஞ்ச் பண்ணணுன்றது தான் இதுக்கான சொல்யூஷன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.